வணக்கம் வெல்கம் டு லைஃப் நேச்சுரல் ஜி டிவி நான் குகையில் சாய் சரவணன் ஃப்ரம் பவானி ஐந்தே நிமிடத்தில் ஆரோக்கியம் அப்படின்ற பகுதியில் இன்றைக்கான மருத்துவ குறிப்பு என்ன அப்படின்னா காமனாக எல்லாருக்கும் உண்டான ஒரு கொஸ்டின் என்னென்னா சர்க்கரை நோயாளிகள் பழங்கள் சாப்பிடலாமா கூடாதா இதான் ஒரு கொஸ்டின் சர்க்கரை நோயின்னு வந்துட்டாலே நீ அதை சாப்பிடா இதை சாப்பிடான்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் மேலே ரெஸ்ட்ரிக்ஷன் போகிறப்ப தேவையான உடலுக்கு தேவையான எந்த தீங்கும் இழைக்காத சில பழங்கள் கூட அவங்க சாப்பிட்றதே கிடையாது. சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக பழங்கள் சாப்பிடலாம். அதுலேயும் முதன்மையான ஒரு ஆறு பழங்கள், ஒரு நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம்ல, ஆறு பழங்கள் தாராளமாக சாப்பிடலாம். அந்த ஆறு பழங்கள் என்னென்ன அப்படிங்கிற விஷயம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து திராட்சை, ரெண்டாவது ஒன் வந்து சாத்துக்குடி, மூணாவது மாதுளை, நாலாவது பப்பாளி, அஞ்சாவது நெல்லி, ஆறாவது நாவல் பழம். இதை வந்து தினமும் சாப்பிட்லாம். ஒருவேளை சாப்பாடாகவே நீங்கள் உணவாகவே இந்த பழங்களை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் வரும், சப்போஸ் இதை நான் சாப்பிட்டு உணவாகவே சாப்பிட்டு சர்க்கரை வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இதான் ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட வரும். நான் சொல்கிற ஒரு மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து என்னைக்கு சுகர் டெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அன்றைக்கு மார்னிங் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணுவீங்க, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ மார்னிங் டெஸ்ட் பண்ணி முடிச்சு வந்துடுங்க. முடிச்சு வந்ததுக்கப்புறமா இல்லை ஏதாவது ஒரு பழம் சூஸ் பண்ணுங்கள், மாதுளையோ சாத்துக்குடியோ இல்லை திராட்சையோ பப்பாளியோ. இதை வந்து காலை உணவாக முழுமையாக வயிறு நிறைய அளவுக்கு முழுமையாக சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடித்து 1.5 மணி நேரம் கழித்து திரும்பி நீங்கள் ஆஸ் யூஷுவல் போகிற மாதிரி போய் சுகர் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக கூடியிருக்காரு, சுகர் வந்து கூடியிருக்காரு. ஒரே கண்டிஷன், சாப்பிடும் பொழுது நல்ல மென்று உமிழ்நீரோடு கலந்து நிதானமாக சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்து எடுக்கிறது, அதாவது சாப்பாட்டுக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய அந்த சுகர் டெஸ்ட் வந்து உங்களுக்கே நம்ப முடியாத அளவுக்கு கண்ட்ரோலில் இருக்க நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரெகுலராக இந்த பழங்களை நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். கண்டிஷன் என்னென்னா நல்ல மென்று உமிழ்நீரோடு கலந்து சாப்பிடணும். இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக இந்த பழங்களை உணவாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, எங்கள் அக்கு பஞ்சர் சென்டருக்கு வந்து இளைஞர்கள்லாம் சில பேர் வருவாங்க. 28 வயசு 24 வயசு இளைஞர்லாம் கூட சில பேர் வருவாங்க. அவங்களுக்கு சுகர் இருக்கும். இப்போ அவங்களுக்குலாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், சுகர் கண்ட்ரோல் பண்ணுறோம். அவங்களுக்குலாம் நாங்கள் மெயினாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 6 வகையான யோகா சொல்லிக் கொடுக்குறோம், இல்லை ஒரு நல்ல மாஸ்டர் வச்சு கற்றுங்க, எதுக்குமே வாய்ப்பு இல்லைன்னா யூடியூப்பை பார்த்து கற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்குறோம். இந்த 6 வகையான யோகா, இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டு ப்ளஸ் உணவு கட்டுப்பாடுகள், இயற்கையான உணவுகள், இதைப்படி சாப்பிடும் பொழுது அருமையான ரிசல்ட் இருக்குது. இன்சுலினுக்கு போனவங்க எல்லாமே அதை விட்டு மாத்திரைக்கு வராங்க, மாத்திரையோட பவரை குறைச்சி நிதானமாக கண்ட்ரோல்டு கண்டிஷனுக்கு வராங்க. அந்த சர்க்கரை நோய் வந்து ஈஸியாக கட்டுக்குள்ளே வருது. இது வந்து என்ன அந்த 6 யோகா அப்படின்னா, யோக முத்ரா, வக்ராசனா, அர்த்த மச்சேந்திராசனா, புஜங்காசனா, சலபாசனா, தனுராசனம், இந்த 6 ஆசனங்கள். இது நிறைய ஆசனங்கள் இருக்கு. இந்த 6 ஆசனங்கள் வந்து சர்க்கரை நோய்க்கு வந்து நல்ல ரிசல்ட் தருது. கண்கூடா பார்த்துருக்கோம், நிறைய பேருக்கு இதை கொடுத்து யங்ஸ்டர்ஸ் கொடுத்து செஞ்சுருக்கோம். இப்போ நீங்கள் இதை ட்ரை பண்ணும்பொழுது எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முழுசாக அந்த ஸ்ட்ரெச் வராது. எவ்வளவு முடியுமோ அதை செஞ்சிட்டே வாங்க. ஒரு மாதத்தில் வந்து இந்த ஆசனாஸ் நல்லா செய்ய வந்துடும். இதை ரெகுலராக செஞ்சீங்க அப்படின்னா மருந்து மாத்திரைகளே இல்லாமல் இயற்கையான உணவோட, இயற்கையான வாழ்வியலோட, இயற்கையான யோகாவோட சர்க்கரை நோயிலிருந்து முழுமையாக நீங்கள் வெளிவரலாம். ரைட், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.